ஹேகேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூஆக்ஸ் காயின் டாஜ் காயின் ஏடிஏ கின் ஸ்பார்க் டோக்கனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் டபுள்யூஆர்எக்ஸ் காயின் பார்த்தீங்கன்னா பம்பாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் முடிக்க போகுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லுவேன் ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு புது வியூருனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிறதான அந்த குட்டி பெருமையை சேர்த்து தட்டி விட்டுருங்க ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா டப்ளியூஆர்எஸ் காயின் வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு அண்ட் அதே டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆக ஆரம்பித்ததில் வந்துட்டு இந்த காயின் நல்லா டம்ப் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூவ் வந்து எடுத்ததானே ஒரு ஃபோட்டோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோட்டோ தான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டப்ளியூஆக்ஸ் காயினுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவை வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்துட்டு காயின் வந்து இப்போ பம்பாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒன் பாயிண்ட் டூ நைன் டாலர்கிட்ட வந்து இப்போ நான் வீடியோ ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸில் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த காயின் வந்து இப்போ பம்ப் எவ்வளோ போகுன்னு கேட்டிங்கன்னா நியர்லி த்ரீ கிட்டே போக சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாலர் எப்படியாச்சும் தொட்டரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேவா ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நான் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரில் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல் டிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறது ஆனால் ஒரு பெரிய கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு காயின் ஆட் பண்ணியிருக்காங்க என்ன காயின் பார்த்தீங்கன்னா கார்டனோ காயின் அதாவது ஏடிஏன்னு சொல்கிறது காயின் ஃபென்ஸ் இவங்களோட போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது ஸோ அது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் பெர்சன்டேஜ் முடிக்க வந்துட்டு இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏ ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல குட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டாஜ் காயின் ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேங்க் அப்படின்றது ஒரு ட்ராவல் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் மூலமாக வந்து பேமெண்ட்ஸ் அக்ஸப்ட் பண்ணி போன்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப் மோன் கேஷ் ஸோ இதை பற்றியும் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து வைரல் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சேஃப் மூன் கேஷ் பார்த்தீங்கன்னா கேட் டாட் ஐஓ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு லிஸ்ட்டு பண்ண போகிறாங்க சூன் ஸோ இவங்களை வந்துட்டு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கேட் டாட் ஐஓவில் வந்து அதை வந்து ரிஜ் சாரி லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு இருபத்தி ஒன்று புள்ளி அறுபது பெர்சன்டேஜ் வந்துட்டு ஃபண்ட்ஸே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எப்போ வந்து ஹண்ட்ரட் வந்து இவங்க கலெக்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு உடனே வந்துட்டு இவங்க கேட் டாட் ஐயோவில் வந்து லிஸ்ட்டு பண்ணிடுவாங்க சேம் ப்ராசஸ் தான் பார்த்திங்கனா ஃப்ரீ காயின்லேயே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை எத்தனை யூடியூபர் வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரில ஆனால் வந்துட்டு அவங்களும் பேக் பேக்ஹண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் அதுக்கடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் ஸோ ஈரானில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்கு அண்ட் அதுக்கடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் டோக்கன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு அவங்க டேக்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லி நிறைய ரீசனால் வந்துட்டு காயினே வந்துட்டு டீலிஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நிறையா நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி வந்து அதோட ஓன் பிளேஸ் வந்து பிடிச்சிருச்சு ஸோ இப்போ எக்ஸ்ஆர்பி ஹோல்டர்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பில்லியன் ஸ்பார்க் டோக்கன் வந்துட்டு ஏர் ட்ராப்பாக கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை ஆல்ரெடி வந்துட்டு ஸ்பார்க் டோக்கன் வந்து நிறைய பேருக்கு எக்ஸ்ஆர்பி ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க அந்த ப்ரூஃப் காட்டுறேன் ஏன்னா எனக்கு அது வந்து ரிசீவ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பில்லியன் XRP அதாவது ஸ்பார்க் டோக்கன் வந்து எக்ஸ்ஆர்பி ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அது என்ன ரேஞ்சில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செட்டிங் டைம் வச்சிருக்காங்க அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பதினஞ்சு பெர்சன்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எக்ஸ்ஆர்பி ஹோல்டு பண்ணுறாங்கல்ல ஸோ அதில் வந்துட்டு இவ்வளோ ஹோல்டு பண்ணால் அவங்களுக்கு இவ்வளோ மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பதினஞ்சு பர்ன்டேஜ் கொடுத்துருவாங்க மீதி இருக்கிறதான எண்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு இருபத்தஞ்சு மாதத்துலேருந்து முப்பத்தி நாலு மாதமாக பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுட்டு அதில் வந்துட்டு ஒவ்வொரு மாதம் மூணு மூணு பெர்சன்டேஜாக வந்து கொடுப்பாங்கன்றமே சொல்லியிருக்காங்க அண்ட் நான் சொன்னதான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆன பிளான் டோக்கன் ஸோ இங்கே த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீ சிக்ஸ் வந்து இருக்கு இதில் பண்ண முடியாது வந்து இன்னும் போய்கிட்டு இருக்குது இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ஆர்பி ஹோல்டர்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காயின் வந்து ரிசீவ் ஆகும் அண்ட் நான் வந்து எக்ஸ்ஆர்பி வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுங்க